என்னோட பேர் வர்ஷிதா. இந்த படத்தை பேர் பார்த்திபன் காதல். இதோட புது டீம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ் டு டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், போலீஸ் வலையன படம் பண்ணியிருக்கேன். அது போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் பேலன்ஸ் இருக்கு. எனி க்வெஷ்சன்ஸ்? கதை எனக்கே தெரியாது, சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா, மைக் முன்னாடி வந்துட்டா என்னமோ நர்வஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஐ ஆம் டுடே வெரி ஹாப்பி. ஐ ஆம் பேசிக்லி ஃப்ரம் பெங்களூர். மை நேம் இஸ் யோகி. 5 இயர்ஸ் பின்னாடி இதே வடப்பள்ளி இதே சரிகிராமில் நான் ரோடு தான் சான்ஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். அந்த டைமில் ஒல்லிமுத்து சார் எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ தெரியாது தமிழ் பட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாரு. அப்போத்துலேருந்தே நான் ஒல்லிமுத்து சார் ஃபோன் போட்டு, சார் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். 4 இயர்ஸாக கண்டினியூஸ்லி அப்படியே பேசிட்டு பேசிட்டு அப்புறம் ஒரு கிட்ட சடன்லி ஃபோன் போட்டு எனக்கு, யோகி நீங்கள் சீக்கிரமாக சென்னை வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏ சார் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். ஓகே, நான் உடனே சென்னை வந்துட்டேன். நான் நினச்சேன், என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கான்செப்ட் சொல்லிகிட்டு இருக்காரு சார். என்கிட்ட எதுக்கு சார் சொல்லிகிட்டு இருக்குங்க? பட் நான் நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட் கே. சரி சார், சொல்லுங்கள். கான்செப்ட் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒன்று தான் சொன்னோம், நீங்கள் தான் ஹீரோ என் படத்துக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட்டில் என்ன எது பண்ணால் எனக்கு மைண்ட் ஃபுல் பிளாக்கு. அப்போது ஐம் தட் டே ஐ கான்ட் ஃபர்கட். ஸோ சார் நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை பொய்யா? வந்து நான் சார் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன். இல்லை யோகி, இது நிஜமாக தான், நாங்கள் படம் ஆரம்பிக்க போகிறோம், இதுதான் உண்மை ஆன்சர். ஓகே, ப்ரொடியூசர் ஒருவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் சார் இவர் தான் யோகி ஹீரோ. அந்த ப்ரொடியூசரு மேலே இந்த கீழே தான் பார்த்தாரு என்ன பார்த்துட்டு, ஐயோ ஹீரோயா வேண்டாம், வேறு ஆப்ஷன் போகலாம். இல்லை இல்லை சார், இவர் தான் வேணும் அன்றிட்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ ஒளிமுத்து சார், ஐ கான்ட் ஃபர்கட். அண்டு எல்லோரும் உங்கள் சப்போர்ட் இருக்கணும் என்னோடய மூவிக்கு. அண்டு மெயினாக நீங்கள் பத்திரிக்கைக்காரன், மீடியா, ப்ரெஸ் மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, எல்லோரும் மீடியா சப்போர்ட்டு வேணும். எல்லோரும் தமிழ் மக்கள் நண்பர்கள், எல்லோரும் நண்பர்கள் சப்போர்ட் வேணும். உங்களை லவ் எப்போவுமே இப்போ இப்படியே இருக்கட்டும்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே காதல் பிடிக்கும். ஆனால் நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம வச்சுக்கோமே, நம்ம பொண்ணு காதல் பண்ணால் நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம காதல் பிடிக்கும்னு சொல்கிறவங்களே ஒன்று காதலை எதிர்க்கிறோம். அது ஏன்னு தெரில, அது ஏன் எதிர்க்கிறீங்க, அந்த காதலை ஆதரிங்க அப்படிங்கிறதான். ஏன்னா ஆதலினால் காதல் செய்வேன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு வரி வரும், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் அப்படின்னு கூட ஒரு வரி வரும். அந்த வரி தான் கதை. ஏன்னா காதலை வந்து ஆதரிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே நம்ம காதலை எதிர்த்துட்ருக்கோம், அது கூடாது அப்படின்னு சொல்லுறது தான் இந்த கதை சார். ஹீரோ வந்து ஒரு ஓவியக் கல்லூரியில் மாணவராக ஒர்க் பண்ணுறவர். அவருக்குள்ளே வந்துட்டு வேறு ஒரு இது இருக்கும். கேளுங்க, ஒரு ஓவியக் கல்லூரி மாணவராக நடிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கேரக்டர். அது ஆணவ கொலையாக இல்லை என்ன சொல்கிறது, காதலுக்கே காதல் எதிரியா அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ முழுசாக சொல்ல முடியல. ஆனால் வந்துட்டு ஒரு காதலுக்கு காதல் எதிரிங்கிற இதில் வந்துட்டு இந்த கதை போகும் சார். உண்மை சம்பவம் எங்கள் ஏரியா கோவில்பட்டி, திருநெல்வேலி கோவில்பட்டி பக்கம் நடந்த ஒரு கதை.
ஹீரோயின் இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க சார், அவங்களே கேட்டால் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.